சொன்னேன். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்கறேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளே ஆன்சர் பண்ணுங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு அலாரம் செட் பண்ணிட்டு படுத்தவங்க எவ்வளவு பேர் கரெக்டா 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் நம்மளை கேட்பாரு. அலாரம் செட் பண்ணுவோம் காலம்பரை எந்திரிக்கணும் அப்படின்னு. இதுல வேற சில பேரு அவங்க வீட்டுல அம்மாட்ட பாடா படுத்துவாங்க, இல்லாத டகுள் விடுவாங்க, அம்மா காலம்பரை 5 மணிக்கு எழுப்பிடு, 5 காலம்பரை 5, ஏதோ உங்களுக்கு புரியாதான், 5 மணிக்கு எழுப்பிடு, லேட்டா எழுப்பிடாத, நான் ஏதாவது மார்க் வாங்கலன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பு, அட்டு அப்பா இல்லாத ஆக்டிங் எல்லாம் விடுவாங்க. 5 மணிக்கு அந்த அம்மா பாவம் எழுப்பணுங்கிறதுக்காக பெத்த வயிறு 4:45 எழுந்து உட்காந்துக்கும், அப்ப கூட கடிகாரத்தை இப்படி பார்த்துட்டு இன்னும் 1/2 மணி நேரம் புள்ள தூங்கட்டும், இந்த பெத்த மனசு இல்லையா, 1/2 மணி நேரம் புள்ள தூங்கட்டும்னு விட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அம்மா எழுப்புவாங்க, எந்திரிக்கண்ணு எந்திரி மணி 5 எந்திரி, யாராவது சொன்ன உடனே எந்திரிப்பமா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா அப்படி. உடனே அந்த பெத்த வயிறு உடனே கேட்காது, தூங்கு சரியும் 5 நிமிஷத்துல அம்மா எழுப்பிடுவேன் எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த அம்மா மறுபடியும் எழுப்புவாங்க. நம்ம சொல்லுவோம் இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, சரின்னு அந்த அம்மா சொல்லிட்டு சாஞ்சா அது தூங்கி போயிடும். ஒரு 6:45 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஒரு டிராமா போடுவீங்களே உங்க அம்மாட்ட, என்னமா இப்படி பண்ணிட்டேன் கடைசியில, நான் சொல்லியிருந்தேன் எனக்கிட்ட ஒன்னு, எனக்கு எவ்வளவு பேர் எக்ஸாம் இன்னைக்கு, நான் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி ஏதோ அவங்க ஃபெயில் ஆயிட்ட மாதிரியும் நீங்க ஆறுதல் சொல்ற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இல்லாத டிராமா விடுவீங்க. நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது யாரு, அலாரம் வச்சது யாரு, சரியா ஒரே வார்த்தை சொன்னான் நான் உடனே 5 மணிக்கு அலாரம் எந்திரிக்கணும் வச்சது யாரு, நான். திருப்பி அடிச்சது பக்கத்துக்காரன, ஜன்னல் வழியா உள்ள வந்து மறுபடியும் அலாரத்தை அடிச்சு திருப்பி போயிட்டேன், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது நான், 5 மணிக்கு அலாரம் அடிச்ச உடனே திருப்பி அடிச்சது நான், என்னோட லூசு உலகத்துல உண்டா, நானே 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், அதை திருப்பி அப்புறம் திருப்பி அடிச்சு க்ளோஸ் பண்ணுவேன், நானே ஒரு ஏற்பாடு பண்ணுவேன், அதை நானே கலைச்சிருவேன். இப்ப உங்களுக்கு ஒன்னு புரிஞ்சு போச்சா, என் முன்னேற்றத்திற்கு எதிரி வெளியில் இல்லை, என் முன்னேற்றத்துக்கான எதிரி எனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுதா. நமக்கு எங்கேயுமே எனிமிஸ் வெளியில கிடையாது, யாரும் நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னா நமக்கு உள்ள இருக்கிற சில குவாலிட்டிஸ் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எதிரியே ஒழிய நமக்கு வெளியில இருந்து எந்த எதிர்ப்பும் உலகத்துல வர முடியாது. இப்ப நான் இதை புரிய வைக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும். நம்பர் 1, நம்முடைய மைண்ட சைக்காலஜில ரெண்டா பிரிச்சாங்க, சும்மா மைண்ட் நீங்க காட்டுற மைண்ட் இந்த இடத்துல இல்ல, ஆனா ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காக சொல்றேன். நம்முடைய மைண்ட சைக்காலஜில ரெண்டா பிரிச்சாங்க, உலகத்துக்கு வெளியில தெரிகிறது கான்சியஸ் மைண்ட், வெளியே தெரியாத ஒரு பகுதி இருக்கு, தட் இஸ் கால்ட் சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ ஒரு உதாரணம் சொல்ற பாரு, இப்ப யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்காரு, அவர் என்ன சி நாயே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, புட நாயே அப்படின்னு அவர் திரும்பி சொல்லுவார், ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்வார், இஸ் இட் பிளான்டு, இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி ரியாக்ஷன் ஒன்று வெளியில வருது அவர்கிட்ட இருந்து. இப்ப நான் போகும்போது ஓங்கி ஒரு தட்டேன்னு வச்சுங்க, வித்தவுட் எனி க்வெஸ்சன் அந்த அது மேல பட்ட உடனே வழியில அவர் திருப்பி இப்படி அடிப்பார். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது ஏதாவது பிளான் பண்ண முடியுமா, நீங்க ஆக்ஷன் பிளான் பண்ணலாம், ரியாக்ஷன் பிளான் பண்ண முடியாது. பாருங்க இந்த பிளான்ட் ஆக்ஷன் வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரும், நீங்க பிளான் பண்ணாம உங்களுக்கு உள்ளே இருந்து வருது ரியாக்ஷன், அது எங்கேருந்து வரும், சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரும். இப்ப நமக்கு ரெண்டுமே இருக்கு, ஆனா ப்ரொபோஷனேட்லி எது பவர்ஃபுல் தெரியுமா, நம்முடைய கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா சப்கான்சியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா, சப்கான்சியஸ் தான் பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா, இப்ப சொல்லி கொடுத்துட்டு போறேன், நீங்க மைண்ட மொத்தமா 10 கோடு போட்டு பிரிக்கிறீங்க, மைண்ட்ங்கிறத ஒரு பவர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கோடு போட்டு 10 யூனிட் இதான் மைண்ட் எடுத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் 1 யூனிட் தான், சப்கான்சியஸ் மைண்ட் 9 times. அப்ப எப்படி ஜெயிக்கிறது, சப்கான்சியஸ் மைண்ட் தான் பல விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, சுகர் பேஷண்ட்ஸ், அவங்க முன்னாடி ஒரு ஸ்வீட் வச்சுட்டு நீங்க சொல்லுங்க இந்த ஸ்வீட் உங்களுக்கு நல்லதான்னு கேளுங்க, ஐயோ இது சாப்பிட்டா சுகர் 300 ஏறிடும்னு சொல்லிட்டு வாலெட் போட்டுருவாங்க. இப்போ அறிவு சொல்லும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு, கவனிங்க, அறிவு சொல்லும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்னு,
பட் உள்ள இருக்கிற சப்கான்சியஸ் மைண்ட் உடனே எடுத்து போடு, இல்லாட்டி எவனாவது பிடிக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு எடுத்து உள்ள போட்டு அப்புறமா சொல்லும். போட்டிருக்கப்படாது, சாப்பிட்டிருக்கப்படாது. இப்ப கண்டிப்பா சுகர் ஏறிடும், எல்லாம் அப்புறம் பேசும். நோ யூஸ். நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு மட்டும் கத்து கொடுத்துட்டு போறேன். சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்சியஸ் மைண்ட். நீங்க காலையில எந்திரிக்கணுங்கிற கருத்தை கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்றீங்க, ஆனா சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணாதான் அதை ஜெயிக்க முடியும். எப்படி சார் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ண முடியும்? அதுக்கான டெக்னிக் நான் கத்து கொடுத்துட்டு போறேன், உங்க லைஃப் லாங் உங்களுக்கு பயன்படும். அதை நீங்க சப்கான்சியஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். ஒரு டிவி விளம்பரம் பார்த்திருக்கீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் வந்து அவங்க அம்மா மடியில படுத்து அவங்க அம்மா காது லோலா காட்டுவார். நீங்க எல்லாத்தையும் ஒரு அனாலிசிஸா கேட்டுக்கணும், அவ்வளவுதான். ஒரு எல்லையோட நம்மளுடைய குடும்ப நிறுத்திடணும். இப்ப நான் சொல்றது அறிவுபூர்வமான விஷயம். ஒரு விளம்பரம், ஜாய் ஆலுகாஸ் ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம், அதுல வந்து அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு விஜய் வந்து அவங்க அம்மாவுடைய ஜிம்மிக்கு இப்படி பிடிச்சா ஆட்டுவார். நம்ம குழந்தையா இருந்த போது இந்த காரியத்தை எல்லாருமே பண்ணிருப்போம். நம்முடைய தாய் மடியில படுத்திருப்போம், தாயாருடைய காதில் இருக்கிற ஜிம்மிக்கியை பிடிச்சி அப்படி ஆட்டுவோம், அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம், ஒரு ரசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். தமிழ்ல அம்மானு ஏன் பேர் தெரியுமா, தாயாருக்கு அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தமிழ்ல அம்முனா அழகு, ஆ அப்படின்னா வியப்பு. எல்லா மனிதனும் வியந்து பார்க்கிற உலகத்தின் பேர் அழகி அவனுடைய அம்மா மட்டுமே. அது பெரிய உண்மை. ஒரு குழந்தை பார்க்கிற முதல் அழகு யாருன்னு கேட்டா அவங்க அம்மா தான். அம்மாங்கிற சொல் அப்படி உண்டானது தமிழ்ல, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ தூக்கத்துல குழந்தை தூங்க போகும்போது அப்படியே அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதாலதான், நான் இன்னொரு சைக்காலஜி சொல்லட்டுமா, அப்பா சொல்றதை கூட நம்ம சமயத்துல மீறுவோம், நம்ம அம்மா சொல்றது நம்மால மீற முடியாது. ஏன்னா நம்ம தூங்க போற போது டெய்லி பார்க்கிற முகம் தாயோட முகம். தூங்க போற போது சின்ன வயசுல 10 மாசம் 8 மாசம் 1 வயசு நம்ம தூங்க போற போது கேட்ட குரல் அம்மாவுடைய குரல். அம்மா தாலாட்டு பாடிக்கிட்டே அப்படியே தூங்க வைப்பாங்க, ஜோ 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 அப்படின்னு சொல்லி தட்டி தூங்க வைப்பாங்க. நம்ம காதுல விழுந்த குரல் அம்மாவுடைய குரல். அம்மாவுடைய கர்ப்பத்துல நாம இருந்த போது நமக்கு கேட்ட ஒரே வாய்ஸ் யாரோடது, நமக்கு கேட்கும் காது கேட்கும், அம்மாவுடைய குரல் கேட்டிருக்கு எங்க கர்ப்பத்துல இருந்த போது. சோ என்ன சொல்றான் சைக்காலஜில, எந்த மனிதனாலும் மீறவே முடியாத குரல் தாயினுடைய குரல். ஒரு தாயோட குரலுக்கு அவ்வளவு செல்வாக்கு உண்டு. டஸ் சோ மச் ஆஃப் கமாண்ட் இருங்க. இது எப்படி பதிஞ்சது தெரியுமா, தூக்கத்துல கேட்டது. கர்ப்பத்துல குழந்தை தூங்கும், 270 நாளும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை. நம்ம தூங்க போற போது அம்மாவுடைய வாய்ஸ் கேட்கிறோம், அதனால அது அப்படியே பதியுது. அப்புறம் சைக்காலஜியில கண்டுபிடிச்சிருக்கான், தூங்க போகிற போது கேட்கிற கமாண்ட் இருக்கு இல்லையா, அது சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். தூங்க போகும்போது என்ன தாட் போகுதோ அது நமக்கு சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள போயிடும். இப்ப முழிச்சிருக்கிறோம், கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யும். படுத்து தூங்க ஆரம்பிச்சோமா, சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு விஷயம் போகணும்னா, நம்ம தூங்க போகும்போது ஆட்டோ சஜஷன் பேரு, நமக்கு நாமே சஜஷன் கொடுக்கணும். எப்படி பெட்ல படுத்துடணும், இப்ப தூங்க போறோம், ரிலாக்ஸ்டா கை கால் எல்லாத்தையும் நீட்டிட்டு படுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போது உறங்க போகிறேன், நான் எழுகிற போது இப்படி எழுந்திருப்பேன், 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும், காலை 5 மணிக்கு மகிழ்ச்சியாக எழுந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக எழுந்திருக்க வேண்டும், கண்டிப்பாக எழுந்திருப்பேன். இந்த ஆட்டோ சஜஷன் நீங்க தூங்க போகும்போது உங்க மைண்ட்ல அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா, இது பாருங்க, கான்சியஸ் மைண்ட்ல இருந்து டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு உங்களை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருப்பீங்க. கான்சியஸ் மைண்ட்ல நீங்க நினைக்கிற விஷயங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்ட எந்த விஷயத்தையும் வச்சு நீங்க தோக்க முடியாது. இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோட பவர். ஆக்சனை விட ரியாக்சன் மோர் பவர்ஃபுல். இன்னொன்னு சொல்லட்டுமா, ஆக்சன்ல பொய் சொல்ல முடியாது, ஆக்சன்ல பொய் சொல்ல முடியும், நீங்க ஏமாத்தலாம் ஆக்சன்ல, ரியாக்சன்ல பொய் சொல்ல முடியாது. உள்ள என்ன இருக்கும் அப்படியே டக்குன்னு அப்படியே வெளியே வந்து விடும், ரியாக்சன்ல பொய் சொல்ல முடியாது. இன்னும் சரியா சொல்லட்டுமா, ரியாக்சன் இஸ் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. யுவர் ரியல் பர்சனாலிட்டி எதுன்னு கேட்டா உங்க ரியாக்சனுக்குள்ளதான் இருக்கு, சப்கான்சியஸ் மைண்ட்ல தான் உங்க ரியல் பர்சனாலிட்டி இருக்கு. சரி, நான் ரொம்ப டீப்பா அந்த கிளாஸ் நடத்த விரும்பல, புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்க லைஃப்ல நல்ல குவாலிட்டிஸ் என்ன வேணும்னாலும், ராத்திரி தூங்க போற போது ரிலாக்ஸ்டா கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு போய் படுங்க, ஃப்ரெஷ்ஷா படுக்க போங்க. அப்போ உங்க மைண்டுக்கு சஜஷன் கொடுங்க, நான் நல்லவன், மிகச்சிறந்த மனிதன், நான் தலைவன் ஆவேன், நான் பெரிய இன்ஜினியர் ஆவேன், அப்படி சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே தூங்க போனோம். அப்படி உள்ள போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது.
இது தாட் நம்பர் ஒன். நான் சொன்ன பார்த்தீங்களா ரியாக்ஷன்ல வந்து நம்ம ஏமாந்து போறோம்னு, உங்களுக்கு பிடிச்ச விஷயமா சொல்றேன். தனுஷ் ஒரு இன்டர்வியூல என்ன பண்றாரு, ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, அவருடைய பர்சனல் லைஃப்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, ஒரு தெலுங்கு இன்டர்வியூ. கோவம் வந்துருச்சு அவருக்கு, என்ன பண்ணாரு, இந்த மைக்கு காலர் மைக்கு புட்டிங்க தூக்கி அப்படி போட்டுட்டு ஸ்டூபிட் இன்டர்வியூ அப்படி கோவப்பட்டு எழுந்து போயிட்டார் அவர். இது முடிஞ்சு போச்சு. அப்ப இன்டர்வியூல ஒரு க்வெஸ்சன் கேட்ட உடனே எரிச்சல் ஆயிட்டாரு, மைக்கை கழட்டி போட்டு எழுந்து போயிட்டார். ஆனா மூணு நாள் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு இன்டர்வியூக்கு வந்தார். அப்ப அந்த பேச்சு வந்தது, அவர் சொல்றாரு, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, சரியில்லை. ஒரு இன்டர்வியூல நாலு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க, நான் என்ன பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் க்வெஸ்டின் அப்படின்னு நான் கேட்டுட்டு ஜென்டலா பேசாம இருந்திருக்கணும். நான் பண்ணது தப்பு, ஐ ஃபீல் ஃபார் இட், நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. ஜென்ரலா நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆனா பண்ணிட்டேன், புரியுதா? ஜென்ரலா நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆனா நான் பண்ணிட்டேன்னா என்னுடைய சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ அது என்ன அறியாம வெளியே வந்துருது. நான் ஜெனரலா அப்படி பண்ண மாட்டேன், கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பேன், அதை பண்ண முடியல அப்படிங்கிற. சோ கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போறதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இது முதல் விஷயம்.